நம்ம வந்து திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் ஒன்றியம் அகர்திருமால ஊராட்சி பூந்தோட்டம் பகுதியில் இருக்கோம். பூந்தோட்டத்துடைய வந்து மெயினான திருவாரூர் மயிலாடுதுறை சாலை பக்கத்தில் வந்து ஒரு பெருமாள் கோயில் இருக்குது. இந்த கோவில் சுற்றுச்சூரை சுற்றி வந்து குப்பைகள் வந்து அதிகமாக இருக்குது. இங்கே ஊராட்சி மன்றத்தின் சார்பாக இங்கே வந்து ஒரு குப்பைத்தொட்டி வச்சுருக்கிறாங்க. இந்த குப்பைத்தொட்டியுடைய நிலைமையை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இது ஆக்சுவலாக இந்த குப்பைத்தொட்டி வந்து மாத கணக்கில் வந்து ஓவர்ஃப்ளோ ஆகிருக்கு. இந்த பகுதியில் வந்து தூய்மை பணியாளர்கள் இருக்கிறாங்களா இல்லையாங்கிறது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. கடந்த 10 ஆண்டுகளில் வந்து அதிமுக தான் வந்து ஆட்சியில் இருந்தாங்க. இந்த நன்னிலம் சட்டமன்ற தொகுதியில் வந்து உணவுத்துறை அமைச்சர் காமராஜருடைய கட்டுப்பாட்டில் இருந்த ஒரு தொகுதி. அது வந்து இப்போ திரும்பவும் இங்கே வந்து திரும்பி இந்த நடந்த முடிய சட்டமன்ற எலெக்ஷன்லையும் இப்போ அவங்க தான் வந்து எம்எல்ஏவாக வந்து தேர்வு செய்யப்பட்டுருக்காங்க. இப்போ இந்த இருக்கக்கூடிய பகுதியுடைய நிலைமை தான், ஏன்னா இப்போ வந்து கொரோனா தொற்று போல் பல தொற்றுகள் வந்து பல வைரஸ்கள் வந்து பரவிட்டுருக்கு. இந்த சூழ்நிலையில் இந்த ஊராட்சி மன்ற நிர்வாகம் வந்து இதை பற்றி கொஞ்சம் கூட வந்து ஒரு கவலை எடுத்துக்காமல் இருக்காங்க. ரெண்டாவது, இங்கேருந்து குப்பைகளை வந்து அகற்றுவதற்கு பதிலாக இங்கேயே அந்த குப்பையை வந்து எரிக்கக்கூடிய ஒரு நிலையம் இங்கே வந்து இருக்குது. இதனால் இங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் நிறைய ஒரு பாதிப்பு ஒரு இன்ஃபெக்ஷன் வந்து ஏற்படுது. இதை பற்றி நம்ம வந்து பல முறை வந்து ஊராட்சி மன்ற நிர்வாகத்தில் வந்து நம்ம வந்து புகார் செஞ்சுருக்கோம். மாவட்ட ஆட்சியருடைய கவனத்துக்கும் நம்ம கொண்டு சென்றிருக்கோம். வீடியோவுக்கும் கவனத்தை சென்றிருக்கோம். ஏற்கனவே வந்து ஊராட்சி மன்ற அலுவலகத்தை வந்து பூட்டு போடும் போராட்டத்தை நாங்கள் வந்து அறிவித்த போது அவங்கள வந்து அதிகாரிகள் வந்து நாங்கள் உடனடியாக ஒரு 2-3 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு அனைத்து விதமான பிரச்சனைகளையும் வந்து சரி செய்கிறாங்க. இந்த குப்பைத்தொட்டி இருக்கக்கூடிய குப்பையை கூட அள்ளுறதுக்கு அந்த அதிகாரிகளுக்கு வந்து நேரம் இல்லை. அது இதுக்காக ஒதுக்கப்பட்ட ஏண்டா வந்து நம்ம டிஜிட்டல் இந்தியாவில் இருக்கும் தூய்மை இந்தியான்னு நம்ம சொல்லிக்கிறோம். இப்போ தூய்மை இந்தியாவில் இந்த ஊராட்சி மன்ற பகுதி வருதா அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களுடைய வந்து ஒரு பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. ஏன்டா நம்ம வந்து இவ்வளோ குப்பைகளை இங்கே பார்க்குறோம், இந்த குப்பைகளை அகற்றுவதற்கு இங்கே தூய்மை பணியாளர்கள் இருக்கிறாங்களா தெரில. அதே போல் வந்து இப்போ பிரதம மந்திரியுடைய கிராமப்புற சாலைகள் மேம்பாட்டு திட்டம் ஏகப்பட்ட நிதிகள் ஒதுக்குறாங்க. இப்போ இந்த சாலைகளை நீங்கள் பார்க்க போனாக்கா கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு இந்த மேலே வந்து இந்த சாலைகள் வந்து போடப்பட்ட சாலைகள் கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 வருடமாக இந்த சாலைகள் முன்பங்கு போடப்பட்டது. இது வந்து கொஞ்சம் கூட அவங்க வந்து சீர் செய்யவே இல்லை. அந்தளவுக்கு சாலைகள் வந்து டோட்டலாகவே வந்து மோசமாக இருக்குது. இது வந்து முக்கியமாக இது பிரதமான சாலை வந்து விஓ கிராம நிர்வாக அலுவலகம் தொடங்கி இது வந்து சிவன் கோயிலுக்கு வந்து முடியக்கூடிய ஒரு பிரதமமான சாலை. இந்த சாலையோட நிலையும் ரொம்ப ஒரு மோசமாக இருக்குது, மழையில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. இது சம்மந்தமாகவும் நம்ம வந்து பல முறை புகார் மூலம் அழுத்தம் எந்தவித நடவடிக்கையும் இல்லாமல் இருக்குது. துரிதமாக இதை வந்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தலையிட்டு ஊராட்சி மன்றம் நிர்வாகம் வந்து இதை சரி செய்யவில்லை என்றால் ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை வந்து நாங்கள் திட்டமிட்டிருக்கோம் என்பதை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நம்ம வந்து 2வது பகுதியை பார்த்துட்ருக்கோம். இது வந்து அந்த அகரத்தூர் மாவட்டத்தில் 5வது வார்டு இருக்கக்கூடிய சிவன் கோயில். இது அருகில் இருக்கக்கூடிய இந்த குப்பைத்தொட்டியுடைய நிலைமையே தான். இந்த குப்பைத்தொட்டியை வந்து அவங்க டோட்டலாகவே பராமரிக்கிறதை விட்டுட்டாங்க. அந்த குப்பைத்தொட்டி வந்து தலைக்கீழாக கவிந்திருக்குது. இப்போ அகரத்தூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 9 வார்டுகளுக்கு மேலே இருக்குது. இப்போ நாங்கள் இந்த விதிகளை காட்டுறது வந்து சில குறிப்பிட்ட இடங்கள் மட்டும்தான். இப்போ இந்த சில குறிப்பிட்ட இடங்கள் மட்டுமே இப்படி இருக்கேன்டா, வழிபாட்டு தலங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல பொதுமக்கள் அதிகமாக கூடுறாங்க, அதே மாதிரியான பகுதியிலே இப்படி இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா இன்னும் சில மோசமான இடங்கள் வந்து இந்த அகரத்திருமாலம் ஊராட்சி முழுக்க இருக்குதுன்றது ஒரு பெரிய ஒரு உதாரணமாக இருக்குது.